Jacky. Jacky. இந்த குடி குடி குடி. Jacky. Jacky. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என்னுடைய பார்க்க போகிறேன்னா, ஜாக்கியை வந்து வேறு டாக் வந்து கடிச்சிட்டாங்க. நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே கடிச்சிருக்காங்கன்னு நினைக்கேன். நான் இன்னைக்கு தான் அதை வந்து கவனித்தேன். ஜாக்கி பேர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஈபி சுட்டுருக்கோம். ஏதோ ஒரு ஈ நினைக்க, ஆமாம், அவங்க அந்த ஈ கிடைக்குமான்னு தெரியல. அந்த ஈ வந்து அங்கேயுமா ஓடிட்டுருக்கு. ஜாக்கி பேர் இங்கே பார்த்துட்டே இருக்கான். எங்கே பாக்கியா ஜாக்கி, எங்கே பார்த்துட்ருக்க? அந்த ஈ வந்து அங்கே எங்கேயோ பறந்து போயிட்டு அப்படியே பக்க வச்சுட்ருக்கான் பாருங்கள். திடீர்னு வந்து பிடிச்சிடுவான். நானே பார்க்கல அந்த ஈ. ஆனால் ஜாக்கி கண்ணுக்கு ஃப்ரெண்டில் தான் இருக்கு அந்த ஈ எங்கேயோ. அண்ணா சார் ஓடிட்டு நினைக்கிற ஜாக்கி, இங்கே ஒரு ஜாக்கி பின்னாடி இருக்கு அந்த ஈ. தெரியுதா? நான் இல்லை, நான் இல்லை, இது நான் பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஜாக்கி ஜாக்கி ஜாக்கி, ஜஸ்ட் மிஸ், இந்த கேமராவுக்கு மேலே வந்து அந்த ஈ இருந்து நானும் போய் அதை பிடிச்சிருவேன் நினச்சேன். நல்ல வேலை ஜாக்கி தெரியுது. ஜாக்கி ஜாக்கி கேமராவை தள்ளி போட்டுறாத இன்னைக்கு. இங்கே பாருங்க, கேமராவில் சுற்றிட்டு இருக்கு. இந்த இருக்கு ஈ பாருங்க. ஜாக்கி ஜாக்கி கடிச்சிடாதா கடிச்சிடாதா, கேமராவாகும். ஆ, ஜாக்கிக்கு அறிவை பாருங்க. அந்த கேமராவில் இருந்தாச்சுன்னா வந்து தெரியுது இது ஏதோ வந்து விலை கூடின சாதனம் தான், அதனால் வந்து ஒன்றும் பண்ண விடாது அப்படின்னு. ஏய், பிடிச்சிருக்கியா நீ நைய ஜாக்கி, பிடிச்சிருக்கியா நீ? ஜாக்கி வேற லெவல், ஈ பிடிக்கிறதுல ஃபஸ்ட் இருப்பான். ஜாக்கி அந்த ஈயை விட்டுட்டான். நம்ம இனி ஸ்ட்ரைட்டாக ஜாக்கியை பற்றி பார்ப்போம். ஜாக்கி என்னாச்சு அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ஃபுல்லாக ஊரல் நினைச்சேன், ஃபுல்லாக சுரஞ்சிட்டே இருப்பான். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இவனுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், குளிக்காய்ப்போம். இருந்தாலும் வந்து சோப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான், சோப்பு ஷாம்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ அதனால என்ன நினச்சேன்னா, ஒருவேளை அழுக்க ஏதாவது இருக்குமா இருக்கான் உடம்புல, அதனால தான் இவன் வந்து சுரஞ்சிட்ருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு காலமே வந்து ஃபுல்லாக நல்லா சுரஞ்சிட்டே இருந்தான். மோஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா, ஒரே இடத்த வந்து சுரஞ்சிட்டே இருப்பான் இந்த சைடில். அப்போ எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, சரி என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை உடம்பு ஃபுல்லாக வந்து கை வச்சு இப்படி பார்த்தேன். இந்த மாதிரி கை வச்சு இப்படி இப்படி ஃபுல்லாக வந்து பார்த்தேன், ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி உடம்பு ஃபுல்லாக பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இந்த சைடு இந்த சைடில் வந்து ஏதோ கட்டியாக இருந்து. நான் காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜாக்கி காட்டு. ஏன் கடிக்க? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. இங்கே பாருங்கள், இப்படியே ஃபுல்லாக சுரஞ்சிட்ருக்கான். ஆனால் இந்த இடத்துல நான் பார்த்தேன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துலலாம் இல்லை, ஆனால் இந்த இடமும் சொல்கிறான் ஃபுல்லாக சுரஞ்சிட்டே இருக்கான். இவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியலை. வேறு ஏதாவது டாக்கு பல்லு பட்டனால் வந்து ஏதாவது இவனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமா அப்படின்னும் தெரியலை எனக்கு. இன்னைக்கு நம்ம வின்சோன் சொல்கிற ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. கிரிக்கெட், லூடோ, ஃப்ரீ செல் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கேமை வந்து நீங்கள் விளாடலாம். இதில் கேம்ஸ் விளாடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ரிவார்ட்ஸும் வந்து கிடைக்கும். இதில் ரிவார்டாக கிடைக்க காயினை நீங்கள் வந்து பேடிஎம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் கேம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ஷாப்பிங்கும் பண்ண முடியும். என்ன ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, ஆஸ்பால், மைண்ட் கிராஃப்ட், ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரிப்பட்ட கேம்ஸுக்குள்ளாடி ஒரு கரன்சி இருக்கும். இந்த கரன்சியை வின்சோன் ஆப்புக்குள்ளாடி நீங்கள் வந்து சீப்பாக வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிக் பஸ்ஸார், டாமினோஸ், மிந்திரா, ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி பெரிய பிராண்டோட டிஸ்கவுண்ட் கூப்பனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வின்சோ ஸ்பின்னர்னு சொல்கிற ஒன்று இருக்குது. இதில் டெய்லி உங்களால் வந்து ஸ்பின் பண்ண முடியும். இதில் ஸ்பின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய ஜாக்பாட் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. 25 லட்சம் வரைக்கும் ஜாக்பாட் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைக்கு, ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி ரிவார்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வின்சோ ஆப்பில் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வின்சோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நான் தான் இனி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். இனி தான் வந்து கேட்கணும் இது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். இன்னைக்கு விளாடி இன்னும் ஈவினிங் விளாடி கூட்டிகிட்டு போயிடுவேன். ஃபுல்லாக இருந்து சுரஞ்சிட்டே தான் இருக்கான். அவனுக்கு என்னென்னா, ஜெய்கிங்கா காமி, இந்த இடத்துல அடிபட்டுருக்கு, அதுக்கப்புறமா இந்த சைட்டில், இது கூட வந்து பெருசாக இல்லை, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இந்த
இந்த இடத்துல வந்து அடிபட்டு. ஆனால் இந்த இடம் ஒரு பிரச்சனையே கிடையாது, அது வந்து கரிஞ்சு போயிட்டு அது பெருசாக இல்லை அந்த இடம். ஆனால் இந்த ரைட் சைடு மட்டும்தான் வந்து ரொம்ப இதாக அடிபட்டுட்டோம் அவனுக்கு. நான் ஒரு 3 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ஜாக்கி வெளியில் போயிட்டான் காலில் அடிபட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ இவன் எங்கே வெளியில் போனான்லாம் தெரியாது, இவன் போயிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு காலில் அடிபட்டுருந்து. நான் இப்போ கவனிக்கலை, வேறு ஒன்றுமே கவனிக்கலை. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, இப்போவும் சுரஞ்சிட்டு தான் இருக்கான். இவர் என்ன ஆச்சுன்னே தெரியல, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் தான் தெரியும். இப்போ என்னென்னா அவனை காதில் வந்து, காதில் இல்லையே இந்த ரைட் சைடு காது கொஞ்சம் கீழே வந்து அடிபட்டுருக்கு, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கூட்டிகிட்டு போனோம். இப்போ அவன் வந்து இப்போ அவன் அந்த சைடு சொல்லுறான், நீங்கள் ரைட் சைடு சொல்றியல்ல அந்த சைடு அங்கே சொரிஞ்சிட்டு இருக்கான். அதான் நம்ம நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, இந்த புண்ணுனால தான் அந்த புண்ணுனா அது கடிபட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், வேறு டாக் கடிச்சது அந்த அது புண்ணு இருக்கனால தான் அவன் சொரியானே. இங்கே பாருங்க, ஃபுல்லாக சொரிஞ்சிட்டே தான் இருக்கான் பாருங்க. அந்த புண்ணு இருக்கனால தான் அவன் சொரிஞ்சிட்டு இருக்கான்னு நினச்சேன். ஆனால் புண்ணு இல்லாத இடமும் வந்து அவன் சொரிஞ்சிட்டு தான் இருக்கான். ஒருவேளை வேறு டாக் கடிச்சதில் இவனுக்கு ஏதாவது வைரஸ் மாதிரி ஏதாவது வந்து உடம்புல ஏறிட்டான்னு தெரியல எனக்கு. இனி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இதுக்கு வேக்சின் போட்டால் தான் இது கிளியர் ஆகும். கேட்கணும் மேலே எதுனாலன்னு கேட்கணும், கேட்டுட்டு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். எனக்கு ஜாக்கி க்ளீன் பண்ணுவோமா, அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும். நம்ம இப்போ வந்து இதில் என்ன அடிபட்டு எங்கே போன அப்படின்னு எல்லாம் அவன்கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம கோவப்பட்டு கேட்டாச்சுன்னா திரு திருன்னு முழிப்பான் பாருங்க. அவனை மொழியே வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ நார்மலாக தான் இருக்கான் பாருங்க. இப்போ கேட்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. இப்போ பாருங்க ஜாக்கி என்ன பண்ணுறாங்க. ஜாக்கி டேய் இது என்னது, ஜாக்கி இது என்னது, ம் கீழே படுத்துக்கா அப்புறண்ணே. ஜாக்கி இது என்னது, இது இங்கே பாருங்க. சரி இது நான் சரி இதுக்கு மேலே அதை ஓப்பன் பண்ணி காமிக்கலை, அது ஏதோ ஒரு பல்லு பட்டுட்டுன்னு நினைக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக பட்டிருக்கு ஜாக்கிக்கு, அது தெரியல. இந்த முடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, லைட்டாக தண்ணி வச்சு இந்த இடத்த வந்து இது பண்ணேன், தண்ணி வச்சு அந்த இடத்த வந்து நீக்கி பார்த்தேன். அதனால தான் அந்த இடம் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இந்த இருக்கு பாருங்க, இந்த முடி மாதிரி தான் நீட்டாக இருந்து பார்க்க கண்டுபிடிக்கவே முடியலை. உள்ளே இருந்து இது அடிபட்டு இருந்ததே கண்டுபிடிக்க முடியலை. ஜாக்கி எலும்பு, ஜாக்கி எலும்பு. இங்கே பாருங்க ஃபுல்லாக சொரிஞ்சிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல சரி விடு விடு விடு, இந்த இடத்துல சொரியான். சரி இந்த இடத்துல ஏதாவது இருக்குமான்னு சொல்லி நான் தேடி பார்ப்பேன், ஏதாவது இருக்கும் உள்ளே ஏதாவது புண்ணு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இருக்காது. நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், இருந்தாலும் சுரஞ்சிட்டே இருக்கான். ஜாக்கி என்னாச்சு உனக்கு, இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்த வந்து சுரஞ்சிட்ருப்பான். இந்த இடம் மட்டும் கிடையாது, ஃபுல்லாக சுரஞ்சிட்டே தான் இருக்கான் இப்போது. சரி போதும் சுரஞ்சது, ஐயோ போதும் 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 போதும். ஏய் இனி ஜாக்கி வந்து மருந்து வைக்கலாம். மருந்து வச்சுட்டு இன்னும் கண்ணில் பாருங்க, என்ன நான் பிரச்சனை ஆனாலும் அவனுக்கு ஈயை விட மாட்டேன். இப்போலாம் ஏதோ ஈ தான் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கேன். ஜாக்கி போதும், எப்படி நீ பிடிக்க போகிறதில்ல, அவ்வளோ சீக்கிரமாகலாம் பிடிக்க மாட்டான். ஆனால் ஈயை பிடிச்சிருக்கான். எப்படி பண்ணுவேன்னா, அவனுக்கு ஜாக்கி வந்து படுத்திருப்பான், அப்போ அவனை ஃப்ரெண்டில் வந்து ஈ இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, நிறைய நேரமாக பார்த்துட்டே இருப்பான் அந்த ஈயை, திடீர்னு வந்து பிடிப்பான். ஜாக்கி எங்கே ஈ போச்சா, இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், பக்கத்தில் ஒரு கோழி இங்கே பாருங்க கோ கோ கோன்னு சொல்லிகிட்ருக்கு. நம்ம பேசும்போது அதான் ரெக்கார்ட் ஆகும், இங்கே நான் பேசுறது எவ்வளோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுன்னு தெரியல. போ போ சண்டை குடி, அந்த கோழியை போய் விரட்டு போ. ஜாக்கி அந்த கோழியை போய் விரட்டுதியா? ஜாக்கி அந்த சைடு போனேன்னா கண்டிப்பாக அந்த கோழியை விரட்டிடுவான். விரட்டி என்ன பண்ணுவேன்னா, பிடிக்க மாட்டான் கோழி. அவனுக்கு என்ன சந்தோஷம், அந்த கோழி ஓடும்போது இவனுக்கு வந்து பின்னாடியே ஓடி சும்மா போய் அதை ஒரு விளையாட்டு காட்டுற மாதிரி பண்ணுவான். மற்றபடி இது வரைக்கும் அவன் கோழியெல்லாம் பிடிச்சா கிடையாது, கோழியெல்லாம் பிடிச்சி வந்து கடிச்சது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் விரட்டுவான் நல்லா. ஜாக்கி இனி ஜாக்கிக்கு உடம்புல இருக்க அந்த இதை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அவனை. இன்னைக்கு வீடியோ எடுக்கவும் ஆள் இல்லை, அதனால தான் இங்கே பாருங்க நான் கேமராவை செட் பண்ணேன் இந்த இடத்துல, சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் வந்து அதில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால் பேசாமல் ஃபுல்லாக மொபைல் எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஜாக்கி போமா, க்ளீன் பண்ணுவோமா, வா க்ளீன் பண்ணுவா. இங்கே பாருங்க பஞ்சு இருக்கு, இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ணணும். ஆனால் க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம். ஜாக்கிக்கு வந்து ரைட் சைடில் அடிபட்டுருக்கு. இவன் என்ன பண்ணுவேன்னா,
இப்படியே இருந்துட்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ண விட மாட்டான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக அந்த புண் அங்கே இருக்கும் அந்த இடத்த வந்து சுரஞ்சிட்ருக்கான் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல அவன் சொறிய இடத்துல தான் இருக்குது. அவன் இன்னைக்கு காலம் இந்த மாதிரி சுரஞ்சிட்டு இருந்தனால தான் நான் கண்டுபிடிச்சேன் ஏதோ அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு. அந்த ஜாக்கி சுரஞ்சது இந்த இடம்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த இடத்துல தான், அந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள் ஜாக்கி எப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில் போயாச்சுன்னா அவன் எப்படி சொல்கிறது, ஒரு அப்பாவி மாதிரி மாறிடுவான். இவனுக்கு என்னென்னா வீட்டுக்குள்ளாடி யாரும் வந்தாலும் விட மாட்டான், ஆனால் வெளியில் போயாச்சுன்னா ரொம்ப அமைதியாகிடுவான். ஆனால் யாராவது அவனை வந்து ஏதாவது பண்ணிச்சுனோ அப்படின்னா விட மாட்டான், மற்றபடி வந்து பாவமாக மாறிடுவான். இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, டாக் வெளியிலேருந்து ஏதாவது தெருவில் உள்ள டாக் இல்லாமல் வெளியில் வந்துன்னா இந்த மாதிரி யாருக்கு வச்சு போயிடுவான். இப்போ போகிறது கிடையாது, சும்மா வெளியில் உள்ள டாக்கெல்லாம் வந்து வந்தாச்சுன்னா ஜாக்கிக்கு வந்து இருக்க முடியாது. நான் லாஸ்ட் வீடியோவில் அதை போட்டிருப்பேன், ஃபுல்லாக துளி துளி இருப்பான். சில கொஞ்சம் ரொம்ப ஓவர் அவனுக்கு ஏதோ ஆகும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, காம்பவுண்டுக்கு வச்சு வெளியில் போயிடுவான். வெளியில் போயிட்டு அந்த டாக் கூட வந்து சண்டையை போவான். அவங்க வந்து டீமில் வந்து ஒரு 6 பேர் 7 பேர் இருப்பாங்க, இவன் மட்டும் போய் தனியாக மாட்டுவான். இவன் என்ன பண்ணுவான், இவன் வந்து வீட்டுக்குள்ளாடி யார் வந்தாலும் வேறு மாதிரி பண்ணி விட்ருவான். ஆனால் வெளியில் போயாச்சுன்னா அவனுக்கு பயமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இவன் என்னென்னா ஒரு அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக போகணும், எப்படி சொல்கிறது, வேறு டாகை கண்டாச்சுன்னா அவனால் அவனுக்கே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய வாட்டி சொன்னாச்சு இல்லை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி சொன்னாச்சு. இருந்தாலும் சொன்னால் கேட்பான் அவனுக்கு அந்த ஒரு அந்த டாக் வந்ததும் அவனாலே ஐயோ எப்படி சொல்கிறது, அவனை வந்து அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து யாரி போயிடுவான். போயிட்டு இதே மாதிரி வந்து கடி வாங்கிட்டு வந்துடுவான் ஜாக்கி. இப்போவும் அப்படி தான், இங்கே பாருங்க திரும்ப இருந்து தேடிட்டுருக்கான், ஈ பிடிக்கிறான் திரும்ப இருந்து. என்னதான் இவனுக்கு இப்போ ஒரு 3 நாளாக என்ன இல்லாமல் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஈயெல்லாம் பிடிக்க மாட்டான். ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். இன்றைக்கி என்னென்னா இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 3வது ஈயை பிடிச்சிட்ருக்கான். ஏய் நல்லா தானே இருக்க, நல்லா தான் இருக்கான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இனி வந்து ஈவினிங் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், கேட்கணும் என்னை ஓப்பனான்னு சொல்லி கேட்கணும். கேட்டதுக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு போனோம். லாஸ்ட்டாக ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், இவன் வெளியில் போனால் என்னன்னா டம்மி தான். இவன் டம்மினா என்ன சொல்கிறது, இவனை யாராவது தொந்தரவு பண்ணியாச்சுன்னா விட மாட்டான். மற்றபடி வந்து இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு டாகை போய் கடிக்கிறான் அப்படின்னா அவங்க வந்து டீமில் ஒரு 6 பேர் இருப்பாங்க, 6 பேரும் சேர்ந்து இவனை வந்து அட்டாக் பண்ணணும். இவன் என்ன பண்ணுவான், இந்தாங்க பாருங்க பாவம் போல இருக்கான் பாருங்க, இதே போல் பார்த்துட்ருப்பான். இப்போ வெளியில் இவன் சில நேரம் ஓடி போவான். போகும்போது நம்ம வந்து அவனை பார்க்க போகலை அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்துடுவான். ஆனால் வந்து இவன் பின்னாடி நம்ம வந்து ஓடியாச்சுன்னா இவனுக்கு கொஞ்சம் கூட தைரியம் வரும், ஓ நம்ம அண்ணன் வாரான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டாகை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஆனால் இவன் தனியாக போனான் கண்டிப்பாக யோசிச்சு தான் அட்டாக் பண்ணுவான். இவனுக்கு தெரியும் நம்ம கூட போகிறனால எப்படி அதை காப்பாற்றி இவனை கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி அந்த தைரியத்தில் வந்து போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுவான். ஜாக்கி இனி போகியா எப்படி நீ? சரி நம்ம வந்து வளவளன்னு இதுக்கு மேலே பேச வேண்டாம். ஜாக்கிய காதை வந்து காதுலே காது கீழே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி இடத்த யோசிக்கணும். ஜாக்கி க்ளீன் பண்ணுவோமா? வீடியோ எடுக்க தான் ஆள் இல்லை, நானே வீடியோ எடுத்து எப்படி இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொல்லி தெரியலை. சரி முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஜாக்கி இப்படி இருந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாக்கியை முதல்ல இங்கே கூப்பிடணும். ஜாக்கி இங்கே வா. சும்மா கூப்பிட்டாலும் வரமாட்டான். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்க பஞ்சு இருக்கு, இந்த பஞ்சை நான் அப்படியே கீழே போட்டேன்னா சில நேரம் ஓடிடுவான். ஜாக்கி இங்கே பேரு, இங்கே வரான் பாருங்க. ஏய் எடுக்காத ஜாக்கி, இங்கே பாருங்க எடுத்துட்டான். ஏய் ஜாக்கி எடுக்காத, விடு எடு, இங்கே பாருங்க அவனை பாதி அவனை வாயில் இருக்கு. ஏய் விடு ஜாக்கி, விடு விடு விடு. எடுத்துட்டான், இதெல்லாம் வந்து துப்பி வச்சுட்டான். சரி நம்ம க்ளீன் பண்ணலாம். ஜாக்கி வா வா வா, இரு 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 இரு. ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன், இனி என்னென்ன மருந்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அந்த பிளட் வந்து அதுலேருந்து வெளியில் வந்து அந்த ஸ்கின் அதுக்கப்புறமா அந்த முடியிலெல்லாம் வந்து ஒட்டி இருந்து ஒட்டி வந்து கல் மாதிரி இருந்து. அப்போ நான் என்ன என்ன செய்யணும்னா அந்த இடத்துல வந்து ஒரு வேளை பள்ளம் மாதிரி ஏதாவது இருக்குமோ, அந்த அந்த டாகு பல்ல ஏதாவது பட்டு அந்த மாதிரி ஏதாவது விரிஞ்சிருக்குமோ அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் வந்து அப்படியெல்லாம் பட்டுட்டுல, அது என்ன லைட்டாக தான் பட்டுருக்கு, பட்டு வந்து அந்த இடத்துல வந்து பிளட்டு மாதிரி அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருந்து. அப்படி இருந்தாலும் இவனை உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க வேண்டியதுதான், ஏன்னா இந்த ஊரல் இருக்கனால. இல்லைனா கூட இவனை வேக்சின் எல்லாம் போட்டு தான் விட்டுருக்கேன், அதில் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இங்கே பாருங்க இப்போவும் சுரஞ்சிட்டு தான் இருக்கான். இங்கே பாருங்க இப்போ காலில் சுரஞ்சிட்ருக்கான்.
இந்த காலில் வந்து அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனாலும் சுரஞ்சிட்ருக்கான். ஜாக்கி இனி வந்து மருந்து வைக்கலாம். எல்லாம் வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வந்து வீடியோ எடுக்கும்போது நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாராவது இருந்தாங்கன்னா கூட ஈஸியாக எடுத்துருக்கலாம். இனி நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காம்பவுண்டில் தான் ஏதாவது பண்ணணும். ஜாக்கி வந்து வெளியில் குதிச்சு போகாத மாதிரி ஏதாவது பண்ணணும். இப்போ இந்த காம்பவுண்ட் மேலே நாங்கள் வந்து இன்னும் கட்டலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் வந்து உடஞ்சிருக்கு பாருங்கள், இதில் கிளியராக தெரியுமேனு தெரியல, இங்கே உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சைடு வந்து லைட்டாக சரிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் இதுக்கு மேலே கட்டணும் அப்படின்னு என்ன ஆகும்னா, கண்டிப்பாக வந்து இந்த காம்பவுண்ட் வந்து மொத்தமாக வந்து அந்த சைடு விழுந்துடும். இங்கே பாருங்கள், அங்கே ரொம்ப தூரமாக போகும் இந்த காம்பவுண்டு, கெட்டனா நிறைய காசு ஆகும். அதனால் இப்போதைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு பச்சை நெட்டு மாதிரி வரும்ல, அந்த நெட்டை வச்சு அந்த சைடில் ஒரு கம்பி அடித்து கொஞ்சம் ஹைட்டுக்கு வந்து இங்கே இருந்து அங்கே வர போடுற மாதிரி. இப்போ உடனே போடுவோமான்னு தெரியல, கொஞ்சம் டேஸில் வந்து போட்டுருவோம் கண்டிப்பாக. இப்போதைக்கு ஜாக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வெளியில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து ஜாக்கியை வந்து வெளியில் விடுவோம். வீட்டில் யாராவது வந்து இந்த இடத்துல இருந்தாங்கன்னா மட்டும்தான் வந்து வெளியில் விடுவோம். மற்றபடி என்ன பண்ணுவோம்னா, ஜாக்கி வந்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளாடியே போட்டிருப்போம். அதனால் இனி வந்து அவனால் வந்து வெளியிலலாம் போக முடியாது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜாக்கியை வந்து சும்மா வெளியில் விட்டுருப்போம். நாங்கள் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை வந்து பின் சைடில் ஏதாவது இருந்தால் கூட ஜாக்கியை வந்து சும்மா இந்த சைடெல்லாம் விட்டுருப்போம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, ஜாக்கி வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருப்பான் கரெக்டாக. அதனால் அவனுக்கு இனி வந்து வெளியிலலாம் அவ்வளோ சீக்கிரமாக போக முடியாது. என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றும் பண்ண மாட்டான், இப்போ அதில் வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அடிச்சு விடுவான்னு நினைக்கேன். அப்படி தான் இருக்கேன்னு நினைக்கேன், தெரியல. சில நேரம் புல்லெல்லாம் சாப்பிடுவோம், அப்போ அவனு வயர் சரியில்லை அப்படின்னா வந்து புல்லெல்லாம் சாப்பிடுவான். அதுக்கப்புறமா வந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து கிளியர் பண்ணுவோம். ஏய் ஜாக்கி, ஜாக்கிக்கு வயர் சரியில்லைன்னு நினைக்கேன், அந்த இறக்கடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா கூட இப்படி சாப்பிடுவான். ஜாக்கி ஆடு, ஜாக்கி ஆடா, நீ ஜாக்கி நீ ஆடு மாடா, இங்கே பாருங்க ஆடு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. ஏய் ஜாக்கி என்ன புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க, சாப்பிட்டுட்டு வாந்தி பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த புல்லெல்லாம். இனி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது இதையும் சொல்லி கேட்கணும், அந்த இறக்கடி அது லாஸ்ட்டாக நான் வந்து மருந்து கொடுத்து 2 மாதம் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் இன்னும் டைம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே என் புல்லு சாப்பிட்டுட்டுருக்கான், என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏய் ஜாக்கி அவனுக்கு இந்த புல்லு பிடிக்கல போல, இனி அடுத்த புல்லவே சாப்பிட்ருவான். சரி வா போகலாமா ஜாக்கி, வா மேலே இரு. அவ்வளோ சீக்கிரமாக வெயிலே நிற்க மாட்டான், இப்போ பாருங்க வெயில் வேறு லெவலில் அடிச்சிட்ருக்கு. இருந்தாலும் அந்த வெயிலில் நிற்கிறான், இங்கே பாருங்க வாந்தி பண்ணுறான். அவனுக்கு ஏதோ பிரச்சனை தான், அவன் வாந்தி பண்ணுறவங்க அப்படி தான் ஒரு சைடில் போய் தான் வாந்தி பண்ணுவான். சரி நான் தடவி தரேன் போட்டு, இங்கே பாருங்க அவனை உடம்பு ஃபுல்லாக பாருங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் போட்டு. ஏன் ஜாக்கி தண்ணி வேணுமா, ஜாக்கி 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 அவனுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்கலாம் கிட்ட பாவம். குடி 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 ஜாக்கி, சரி போதும் போதும், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் புள்ள சாப்பிட்டுட்டு வாந்தி பண்ணிடுவான் அப்படின்னு. சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைண்ணா, போதும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைண்ணா, மருந்து வாங்கிது இல்லைண்ணா ஜாக்கி, இன்னைக்கு இந்த தண்ணி குடி.
இங்கே பாருங்கள், ஒரு சைடில் இவ்வளோ இடம் இருந்த பிறகு கூட அவன் என்ன பண்ணுவான்னா, இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்கான், ஒரு சைடில் போய் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான். தண்ணி வேணுமா ஜேக்கி? ஜாக்கி பாருங்க, லாஸ்ட்டாக சாப்பிட்டான் அந்த புல், அந்த புல்ல தான் வந்து வாந்தி பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. இங்கே பாருங்க, திரும்ப வந்து புல் சாப்பிட்டுருக்கான் ஜாக்கி. சரி வா, மருந்து வாங்கி தரேன்னா போகலாம், வா சாப்பிடாத வா. நான் லாஸ்ட்டாக ஜாக்கிக்கு வந்து இறைக்குள்ள மருந்து கொடுத்துருந்தேன், கரெக்டாக ஒரு 2 மாதம் தான் இருக்கேன் நினைக்கேன். 2 மாதத்துக்கு ஒருக்க ஏதோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஜாக்கிக்கு இப்போ இறைக்குள்ள மருந்து தேவைப்படுது, அதனால தான் வந்து அவனுக்கு வயரெலாம் இப்போ கிடைக்குதுன்னு நினைக்கேன். இனி இன்னைக்கு போய் வந்து ஹாஸ்பிட்டல் போய் வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 2 மாதத்துக்குள்ளாடி தான் இருக்கும் இறைக்குள்ள மருந்து கொடுத்து. ஆனால் அவன் இந்த பிரச்சனை இருக்கனால வந்து நீ அடுத்த கொடுக்க வேண்டியதுதான். 2 மாதத்துக்குள்ளாடி கொடுக்கலாமான்னு தெரியல, டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து நம்ம அடுத்தது நீ மருந்து கொடுக்கணும் ஜாக்கிக்கு. ஜாக்கி இன்னைக்கு வாங்கி தரலானா அவனை மருந்து? பாவம் போல இருக்கான் பாருங்க, அவனை பார்க்கவே பாவமாக இருந்து அதில் வந்து வாந்தி பண்ணிகிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடி வாந்தி பண்ணுவான், வாந்தி பண்ணும்போது லைட்டாக அப்படி தலையை மட்டும் தடவி கொடுக்குறது, தலையை தடவி கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் கொண்டு கொடுப்போம். அவனுக்கு என்ன இவ்வளோ தூரம் ஒரு அருவில் தான் ஒதுங்கி போவான். என்ன பாருங்கள், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு வீட்டுக்கு அருவில் போய், வீட்டில் காம்பவுண்ட் பக்கத்தில் போய் வந்து வாந்தி பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்துடுவான். ரொம்ப பாவம் ஜாக்கி. இதுதான் ஜாக்கி போடுற வேக்சின் எல்லாம் இதில் தான் எழுதியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது வந்து நிறைய நாள் வந்து மறந்துடுவேன் இந்த புக்கு கொண்டு போகிறதுக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஜாக்கிக்கு வந்து போட்ட வேக்சின் எல்லாம் இதில் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து 2021 2/13 போட்டிருக்காங்க. இன்னைக்கு டேட் என்ன, 9ஆம் தேதியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது அடுத்த வேக்சின் போடுறதுக்கு. இதில் வந்து இங்கே எல்லாமே எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இது ஒரு ஊசி, அப்படி இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. நான் இடையிலலாம் நிறைய வாட்டி கொண்டு போயிருக்கேன், அதெல்லாம் வந்து இந்த புக்கு கொண்டு போகாதனால வந்து தெரியலை. லாஸ்ட்டாக போட்டது வந்து 1 இயர் ஒருக்காக தான் போடணும், டைம் ஆக போகுது. இன்னும் ஒரு நாலு நாள் தாண்டி வந்து கொண்டு போய் வேக்சின் எல்லாம் போட வேண்டியதான் ஜாக்கிக்கு. இனி ஜாக்கி என்ன பண்ணுறான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வேக்சின் போடும்போது வந்து அந்த ஒரு சின்ன கிளிப் பாருங்க, ஒரு 5 செகண்ட் நான் போடுறேன். அவன் வேக்சின் போடும்போது என்ன பண்ணான்னு பாருங்க. ஏய் ஜாக்கி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாக்கியை கூட்டிகிட்டு நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன நடக்குது என்ன அப்படின்னு எல்லாம். ஓகே, பை, பெட்டாடா.